ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாடிஸ் கிச்சன். இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பருப்பு பற்ற வச்சிடலாம், பாத்திரப்பருப்புல வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய பட்டை, ஒரு அன்னாச்சி பூ 3 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். எண்ணெயில் பொரிஞ்சு பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து கல் ஊற்றி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வாசமாக இருக்கும். ரெண்டாக கீரி வச்சுருக்கேன், 2 பச்சைமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கேன். கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா குழைய வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து மசாலா நல்லா வதங்கட்டும். 1 கப்பு சென்னா வறுத்து நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு சென்னா சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துருங்க, அதில் சத்து அதிகமாக இருக்கும். இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வந்து கலக்கி விட்டு இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு போட்டதான், அதுக்கப்புறம் நான் உப்பு போடல. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சுண்டலுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சு தான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். அதனால் இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பத்தலைனா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை அந்த மாதிரி வந்து காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் கூட கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து குழம்புல ஊற்றிடலாம். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் ஒன்றா கலந்து விடுங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ அங்கே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரிக்கும் சோளா பூரிக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய நாண்டிஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.